நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கதையிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒருத்தர் டாக்டர்கிட்ட வந்து ஒரே பல்லு வழியாக இருக்குது டாக்டர் அப்படிங்கிறாரு. டாக்டர் அவர்கிட்ட எந்த பல்லுன்னு கேட்குறப்ப அவர், எதுன்னு சரியாக தெரியல, இந்த இடத்து கீழ் வரிசை பூரா ஒரே வழியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. டாக்டரும் ஒவ்வொரு பல்லாக அழுத்தி பார்த்து சோதிச்சுட்டு அது வலிக்கு காரணமான பல்லை கண்டுபிடிச்சி அதுக்கு வைத்தியமும் பண்ணி மொத்த பல்வலியும் கூட குணமாயிடுது. இப்படி தான் நம்மளோட மன வேதனையோட மூல காரணத்தை வந்து நம்ம சரியாக கவனிச்சுப்பிட்டோம்னாக்க அதை சீரமைக்கிறது சுலபமாயிடும். நம்ம மனசோட செயல்பாட்டில் ஏதோ ஒரு புதிரி இருக்குது, அது என்னன்னு புரியாத நிலைமையில தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் திண்டாடுறோம். அதனால் மனசை பற்றி அதோட செயல்பாட்டு முறையை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ மனசை ஆராய்ஞ்ச பல பேர் வந்து அதை மேல் மனம், அடி மனம், ஆள் மனம், வெளி மனம், மறை மனம்னு பல மாதிரி பிரிச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் மனசை பிரித்து பார்த்து நம்ம பலவிதமான விளக்கத்துக்குள்ளார போய் சிக்கிக்க வேண்டாம். ஒரு சராசரி ஆளோட பார்வையில் நாம் நம்ம மனசை ரெண்டு பகுதியாக பிரித்து வச்சு விளங்கிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம மனசை வந்து அறிவு பகுதி, அதாவது இன்டலெக்சுவல் பார்ட்டு, அப்புறம் உணர்ச்சி பகுதி, அதாவது இமோஷனல் பார்ட்னு ரெண்டாக பிரித்து புரிஞ்சிக்கிட்டால் போதும். இந்த அறிவு பகுதியை வந்து அறிவு இல்லாட்டி புத்தின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த உணர்ச்சி பகுதியை வந்து நம்ம மனம்னு சொல்கிறோம். அறிவுனா என்னங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அறிவை பயன்படுத்தி தான் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறத கூட நல்லா புரிஞ்சுக்கிறோம். நம்ம அறிவு ஒழுங்காக செயல்படாட்டி நம்மளால் ஒன்றையுமே புரிஞ்சுக்க முடியாது. நம்மளோட எல்லா செயலுமே அப்படியே முடங்கி போயிடும். இப்படி அறிவு பகுதி, உணர்ச்சி பகுதி ரெண்டும் சேர்ந்து தான் மனம்னு சொன்னால் கூட பெரும்பாலும் மனம்ங்கிறது இந்த உணர்ச்சி பகுதியை தான் குறிக்குது. இது கொஞ்சம் சிக்கலான பகுதியாகவும் இருக்குது. அதாவது ஒரு காட்டாறு மாதிரி, ஒரு அடங்காத குதிரை மாதிரி இந்த உணர்ச்சி பகுதி வந்து இதை கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது வந்து ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. இதை கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதோட தான் இந்த மனித வாழ்வோட ஒரு பெரிய சவாலாகவும் இருக்குது. இப்போ நம்ம உணர்ச்சிகளோட போக்கு எப்படி இருக்குனுங்கிறதுக்கு நமக்கு நல்லாவே தெரியுது. அதாவது கோபப்படக்கூடாதுன்னு நம்ம முடிவு எடுத்திருப்போம், ஆனால் நம்மளையும் மீறி கோபம் பொத்துக்கிட்டு வந்துடுது. அதேமாரி பயமோ வருத்தமோ வரக்கூடாதுன்னு விரும்பி பாடுபடுவோம், ஆனால் நம்மளையும் மீறி அது வந்துடுது. இப்படி இந்த உணர்ச்சி வந்து உணர்ச்சி பகுதியை எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்னு யாருக்குமே தெரியல. அதனால தான் அத்தனை பேருமே நம்ம உணர்ச்சிக்கு எதிராக போராடி போராடி நம்மளோட சக்தியை பூராவும் அப்படியே இழந்துடுறோம். இந்த உணர்ச்சி பகுதியை எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுன்னு ஞானிகளுக்கு மட்டுமே தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதனால தான் எல்லாருமே ஞானிகளை போய் தேடி தேடி ஓடி போய் உங்களுக்கு தெரிஞ்சதை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட எல்லோரும் வேண்டிக்கிறாங்க. சரி, இந்த ஞானிங்க வந்து இந்த உணர்ச்சி பகுதியை எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வராங்க, என்ன செஞ்சாங்க, இதை பற்றி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விவரமாக பேசுவோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து இந்த மனசோட உணர்ச்சி பகுதியை எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுன்னு ஞானிங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, அது அன்றைக்கி எப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி சொன்னோம். இந்த ரமணன் ஒரு ஞானி உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் ஞானம் அடைஞ்சப்போ வந்து அவருக்கு வயசு வந்து வெறும் 16 வயசு தான். அப்போ ஜஸ்ட் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு தான் அவர். ஆன்மீகம் பற்றியெல்லாம் அவருக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியாது. ஒரு நாள் அவருக்கு வந்து மரண பயம் வந்துடுது. மரணம் வந்துட்ட மாதிரி பயம். இப்போ நம்மெல்லாம் வந்து அந்த மாதிரி பயம் வந்தால் என்ன பண்ணுவோம், அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு யாருக்கிட்டையாவது ஆறுதல் தேடி ஓடிடுவோம். ஆனால் அவர் என்ன பண்ணார்னா தன்னோட மரண பயத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டார். மரணம் வந்தால் வந்துட்டு போட்டுன்னு சொல்லி அப்படியே ஏற்றுக்க தயாராகிட்டார். தரையில் படுத்துக்கிட்டு செத்த மாதிரியே அப்படியே பாவிக்க ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு விளக்கம், ஒரு புரிதல் கிடைக்குது. அவர் ஞானி ஆகிட்டார். அவர் எப்படி என்னத்தை தான் புரிஞ்சுக்கிட்டாரு, என்ன மாதிரி தெளிவு அவருக்கு கிடைச்சிது, இதே மாதிரி எல்லோரும் செத்தது மாதிரி தரையில் படுத்துக்கிட்டால் அது கிடச்சிடுமா, இந்த மாதிரி தெளிவு தான் இந்த ஞானம்தான் புத்தருக்கு கூட கிடச்சிருக்குது. புத்தர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அவர் ஒரு ராசாவுக்கு மகனாக பிறக்கிறாரு. அப்பாவுக்கு அப்புறம் அவருக்கு தான் அரசாட்சி வரணும். ஆனால் புத்தர் பிறக்கிறப்பவே பிற்காலத்தில் அவர் வந்து ஒரு துறவி ஆகிடுவார் அப்படின்னு சொல்லி ஜோசியருங்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த ராசா ரொம்ப பயந்து போயிடுறாரு. அதனால் எந்த துயர சம்பவமும் அவரை பாதிக்காதபடி அவரை ரொம்பவும் தனிமைப்படுத்தி வளர்க்குறாரு.
அப்படியே புத்தருக்கு கல்யாணம் கூட ஆகி பிள்ளை கூட பிறந்துருது. ஒரு சமயம் வெளியில் போன புத்தர் வந்து பாத ஓரத்தில் வந்து ஒரு நோயாளியை பார்க்குறாரு. ஏன் இப்படின்னு சொல்லி காவலாளர்களை கேட்குறப்ப அவங்க வந்து எல்லாத்துக்கும் நோய் வர்றது சகஜம்தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அடுத்தப்பில் ஒரு வயசானவரை பார்க்குறாரு, அது பற்றி கேட்குறப்ப எல்லாத்துக்குமே வயசானதுக்கு அப்புறம் இப்படி தான் ஆகிடுமோ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தப்பில் ஒரு சாவு ஊர்வலத்தை பார்த்து விசாரிக்கிறக்க நம்ம எல்லாருமே ஒரு காலத்தில் சாக வேண்டியதானு சொல்லிட்டு பொட்டுன்னு பதில் சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு புத்தர் அப்படியே ஆடி போயிடுறாரு. எல்லா சுகங்களுக்கும் மத்தியில் இருந்தாலும் எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு பயங்கரமான துக்கத்தை அனுபவிக்க ஆரம்பித்தார். அப்போ தான் உலகத்தில் எல்லாருமே இது மாதிரி துன்பத்தில் வாழ்கிறத உணர்றாரு. மனித குலத்தோட இந்த துயரத்துக்கெல்லாம் மாற்று மருந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் தேடுதலில் ரொம்ப தீவிரமாயிடுறாரு. அதனால் வீட்டையும் நாட்டையும் விட்டு வெளியேறி என்ன வழி, துன்பம் தீர்றது என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. அவருக்கு வழிகாட்டுறதுக்கு ரெண்டு ஆன்மீக குருநாதர்கள் கூட வராங்க. அவங்க சொல்கிற அத்தனை தியான பயிற்சியிலும் கூட அவர் செய்கிறாரு. நம்ம கூட சில பேர் தியானமெல்லாம் பழகி பார்த்துருப்போம். தியானம் செய்கிறப்ப மனசெல்லாம் அப்படியே உள்முகமாக ஒடுங்கி போய் ஒரு ரம்யமான ஃபீல் கிடைக்கும். நம்ம பயம் கவலையெல்லாம் கூட மறைஞ்சது மாதிரி தெரியும். புத்தருக்கும் இது மாதிரியெல்லாம் ஏற்பட்டுச்சு. ஆனால் அது வந்து இப்போ நான் சொல்ல போகிற கதை மாதிரி தான் நடந்துச்சு. ஒருத்த வந்து பல பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கான். கடன் கொடுத்தவங்க வந்து பணத்தை வசூலிக்கிறதுக்கு அவன் வீட்டுக்கு வராங்க. அவங்க வரப்போ இவன் நல்லா சாப்பிட்டுப்ட்டு தூங்கிட்டு இருக்கான். கடனை வசூல் பண்ண வந்தவங்க வந்து அவனை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு வரட்டும்னு சொல்லி வாச திண்ணையிலேயே காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தியானத்தில் ஏற்படுற எல்லா அனுபவமும் கூட இந்த மாதிரி தான் நடக்குது. தியானமெல்லாம் முடியட்டும்னு சொல்லிட்டு நம்மளோட துக்கமும் துயரமும் நம்ம கடங்காகிற மாதிரி காத்திருந்துட்டு தியானம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளை அப்படியே சூழ்ந்துக்குது. இப்படித்தான் புத்தருக்கு கூட நல்ல தியான பவனெல்லாம் கிடச்சிது. அப்போ வந்து அவர் தன்னோட பிரச்சனைலாம் தீர்ந்து போயிட்ட மாதிரி நினச்சார். ஆனால் அது ரொம்ப நேரம் நீடிக்கலை. அது தோணுன வேகத்திலே அப்படியே மறைஞ்சு கூட போயிடுச்சு. இருந்தாலும் அவர் நம்பிக்கையை கைவிடலை. தோன்றி மறையிற இந்த ஆனந்த தியான அனுபவத்தை வந்து தன்னோட நிரந்தரமாக தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணார். எத்தனையோ கஷ்டமான பயிற்சி முயற்சியெல்லாம் செஞ்சு பார்த்தும் கூட ஒரு பலனும் இல்லை. அப்புறம் எதையுமே செய்ய தோணாத நிலைமையில் அப்படியே தோற்று போய் ஒரு மரத்தடியில் போய் உட்காந்து போயிடுறாரு. இது எப்படி இருக்குன்னாக்க, ஒரு ரொம்ப அதிகமான போர்ப்படையோடு ஒருத்தன் போருக்கு போகிறான். அந்த போருக்கு போன ராசா வந்து தோற்று போய் தன்னோட சேனை ஆயுதம் எல்லாத்தையும் இழந்து போய் அப்படியே நிராயுத பாணியாக தன்னந்தனியாக போய் சிக்கிக்கிட்டானே எப்படி நிற்பானோ அந்த மாதிரி மனநிலையில் தான், அதாவது ஒரு கையறி நிலையில் தான் அன்றைக்கி அந்த அரச மரத்தில் போய் புத்தர் வந்து உட்கார்றாரு. அந்த நேரத்தில் தான் அவருக்குள்ளார ஏதோ ஒரு மாற்றம் கூட ஏற்படுது. அவர் என்ன உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இத்தனை காலம் பாடுபட்டாரோ, அவர் என்ன தீர்வை அடைய வீட்டையும் நாட்டையும் விட்டுட்டு ஓடி வந்தாரோ அதை கண்டுபிடிக்கிறார். என்னென்னமோ செஞ்சு கிடைக்காத தீர்வு வந்து ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருந்தப்ப எப்படி கிடைச்சிதுன்னு அவருக்கு ரொம்பவே ஆச்சரியமாக கூட இருக்குது. ஆனால் அவருக்கு கிடைச்ச அந்த தீர்வு இருக்குது பாருங்கள், அது ரொம்ப உண்மையானது, நிரந்தரமானது. தனக்குள்ளே எட்டி பார்த்தவர் வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டதை எல்லாத்துக்கும் சொல்கிறாரு. ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இது பார்த்தோம்னா வெறும் ஒரு மேம்போக்கான செய்தியாக தான் தெரியும். அவர் உண்மையில் அன்னைக்கு கண்டுபிடிச்சது அது கிடையாது, அது வேற. இது என்னடா, அது புது கதையாக இருக்குன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, உண்மையிலேயே புது கதை தான். கதை கேட்கத்தானே நம்ம வந்திருக்கிறோம். நாளைக்கு சொல்கிறோம் அதை பற்றியெல்லாம். நன்றி, வணக்கம்.